வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக கடலூர் திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் மயிலாடுதுறை தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நெல் கொள்முதல் செயல்படாததால் 100,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக வலுவிழந்து வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் சுற்று வட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. பலத்த காற்றும் வீசியது. இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மழை பெய்தது. திருச்சி நகரில் விட்டுவிட்டு லேசான சாரல் மழை பெய்தது. புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 165 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படக்கூடிய நிலையில் கனமழை எச்சரிக்கையால் கடந்த 4 நாட்களாக கொள்முதல் பணி நிறுத்தப்பட்டது. இதனால் கொள்முதல் நிலையங்களில் 100,000 நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. விட்டுவிட்டு பெய்த மழையால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தன. இதனால் நெல் மணியில் நனைந்து முளைக்கு தொடங்கிவிட்டதாக தெரிவிக்கக்கூடிய விவசாயிகள் நிறுத்தி வைக்கப்பட்ட கொள்முதலை தொடங்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழி அருகே டி மணல்மேடு கிராமத்தில் உள்ள திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கு தாழ்வான பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதத்தில் News18 தமிழ் நாடு வெளியிட்ட செய்தியை தொடர்ந்து சேமிப்பு கிடங்கை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அதன் பிறகு நெல் மூட்டைகளை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றுவதற்காக அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்தனர். எனினும் அதனை மாற்றாமல் அதே இடத்தில் சேமிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருப்பதால் தற்போதைய மழையால் நெல் மூட்டைகள் வீணாகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனிடையே தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆன்லைன் பதிவு மூலமாக கொள்முதலில் தாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் பல ஆயிரக்கணக்கான மூட்டை நெல்மணிகள் தேக்கமடைந்துள்ளன. குறிப்பாக ஆலக்குடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 25,000 மூட்டைகள் தேங்கியுள்ளன. ஆன்லைன் பதிவு முறையால் பல்வேறு குளறுபடிகள் ஏற்படுவதால் பழைய முறைப்படியே கொள்முதல் செய்ய வேண்டுமென்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆன்லைன் முறையை ரத்து பண்ணணுங்க. ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுனாலதான் நாங்கள் போய் விவோ கிட்ட போய் கையெழுத்து வாங்கி அவங்கள்ட்ட இருந்து திருப்பி இங்கே வந்து அங்கே போய் திருப்பி அவர்கிட்ட பண்ணி விவோ வந்து எங்களுக்கு ஓகே பண்ணணும். அதில் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் ஏதாச்சும் மிஸ் ஆனிச்சுன்னா எங்களுக்கு கேன்சல்னு வருது. இதுலேயே எங்களுக்கு 10 நாள் போயிடுது. அதுக்கப்புறம் நெல் கொள்முதல் நேரத்தில் பிசிக்கிட்ட வரப்ப எங்கள் பேர் வரணும்னா எங்கள் பேர் வந்தோன்னா அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு தான் எங்கள் நெல்லை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து நெல் எல்லா நெல்லும் வந்து தேங்கி போயிடுது. இதனிடையே மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் செவ்வாய்க்கிழமை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு.